வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து தாய்மார்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்காவது பால் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு பல்லு நல்லா முளைச்ச பிறகு என்ன செஞ்சீங்க, கடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அப்போ அவங்களால வலி தாங்க முடியல, அதனால பால் குடி நிப்பாட்டுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 வருஷத்துக்கு கொடுக்கறது நல்லது, அப்படி முடியாத பட்சத்துக்கு 1.5 வயசு வரைக்குமாவது கொடுங்க. அப்படி பால் குடி மறக்கடிச்சவங்க பால் திருப்பி ஊறிக்கிட்டே இருக்குது, இதை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க. பால் குடி நிப்பாட்டின பிறகுப்பா கஷ்டம்தான், கொஞ்சம் அப்படியே வீங்கும், வலிக்கும், தாங்க முடியாத வலியாக இருக்கும், பால் திரும்ப திரும்ப ஊறும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், முதல் வந்து எப்பவும் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் 1/2 வயிறு 1/2 வயிறு இப்படியே சாப்பிட்டுக்கணும் 4-5 நாளைக்கு. அப்படி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பால் சுரப்பு குறையும். அப்புறம் இது முத குழந்தைனா முத குழந்தைக்கு நீங்கள் பால் குடி நிப்பாட்டுறீங்க, அடுத்து இங்கே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் முத குழந்தைக்குனா என்ன செய்யணும்னா, முத குழந்தைக்கு நீங்கள் பால் குடி நிப்பாட்டுறீங்கன்னா மல்லிகைப்பூ நல்லா இவ்வளவு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க, உங்கள் பிராவில் வந்து அப்படியே வைங்க, வச்சு அப்படியே உடம்புல போட்டு டைட்டாக மாட்டிக்கோங்க. டைட்டாக மாட்டிக்கிட்டு இப்போ இன்னைக்கு சாயந்தரம் வைக்கிறீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் அதை மாற்றுங்க, குளிச்சுட்டு நினச்சிட்டு மாற்றுங்க. அப்படி 1-3 நாளைக்கு அப்படி செஞ்சாலும் சரியாக போகும். அப்புறம் இது இந்த வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலை காம்பெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 10-15 வெத்தலை பொடி பொடியாக கிள்ளி போட்டு வெறும் செட்டியில், மண் செட்டி, புழங்காத செட்டி, புழங்கின செட்டினா காரம் அடிக்கும், அதனால யூஸ் பண்ணாத செட்டி, புது மண் சட்டியை வாங்கி அந்த வெத்தலையை போட்டு வதக்குங்க. வதக்கி கொஞ்சம் பொறுக்கிற சூடு வரவும் அதை நீங்கள் ஒரு சுற்றி அதில் மார்பில் ஒட்ட வச்சுட்டு ஒரு துணியை வச்சு கட்டிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரா வந்து டைட்டாக போட்டுக்கோங்க. இப்படியும் தினமும் செய்யணும், 1 நாளைக்கு 1 தடவை அதை செஞ்சு அது 4-5 நாளைக்குனாலும் செய்யலாம். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலுக்கு ஊறாது, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடும். நீங்கள் இன்னொரு குழந்தை பெறும்போது கூட உங்களுக்கு எப்பவும் போல பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் 2வது குழந்தை, நம்மளுக்கு இனிமேல் குழந்தை பார்க்க போகிறதில்ல அப்படிங்கும்போது இந்த துவரம்பருப்பை ஊற வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சி அப்படியே 10 போட்டுருவோம்ப்பா. 10 போட்டு காயவும் ராத்திரி நேரம் மேலே ஒரு லேசான லைட்டியை உடம்பு ஒட்டாத அளவுக்கு நைட்டியை கீழே போட்டுட்டு படுத்துருங்க. இப்படியே போட்டுக்கிட்டு நீங்கள் 2-3 நாள் 5 நாளைக்கு கூட போடுங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறையிறதுக்கு வந்து எப்படியும் 10-20 நாளாவது ஆகும். அப்படியே செஞ்சு நீங்கள் அந்த பால் சுரப்பாக தடுத்துக்கலாம், கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா இதில் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டந்தே, அதனால் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு நீங்கள் அந்த பால் ஊறுறத நிப்பாட்டிக்கங்கப்பா. வாழ்க வளமுடன்.